தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் வீழ்ச்சி தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்த மறைச்செயல்கள் அறவும் வேண்டும் கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்கின்ற பாவேந்தன் பாரதிதாசனின் வைரவரிகளுக்கு என் வணக்கத்தை பதிவு செய்ய புதுயுகம் தொலைக்காட்சி சார்பாக விடுதலை திருநாள் வீர வணக்கத்தை எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் நெஞ்சுரம் நிமிர்த்தி பட்டொளி வீசக்கூடிய தேசிய கொடிக்கு வீர வணக்கத்தை பதிவு செய்து பட்டிமன்றத்தில் செல்கின்றது தன்மானமும் இனமானமும் மிக்க தொலைக்காட்சி யுகம் தன்மானமும் இனமானமும் மிக்க தொலைக்காட்சி யுகம் ஏனென்றால் சுதந்திர தினத்தில் கூட ஆனா பெண்ணா கணவனா மனைவியா என்கின்ற சராசரி பட்டிமன்றம் நடத்தாமல் ஆண்மையுள்ள தலைப்பில் பட்டிமன்றம் நடத்துவதால் புது யுகத்திற்கு உங்கள் வாழ்த்துக்கள் அவசியம் சொல்லியே ஆகும் பகத்சிங்கும் சுகதேவும் ராஜகுருவும் தன்னுடைய மூச்சு காற்றை அடக்கினார்கள் நாம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் நேதாஜி என்கின்ற ஒற்றை மனிதனை நான் நினைத்துப் பார்க்கின்றேன் அவர் சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆங்கில அரசை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் உங்களிடத்தில் சுதந்திரம் என்பதை பிச்சையாக கேட்க மாட்டோம் எங்கள் உயிரை கொடுத்தாவது செங்கோட்டையில் தேசிய கொடியை பறக்க விடுவோம் என்று சொன்னாரே அவர் கண்ட கனவு இன்றைக்கு நினைவேறி இருக்கிறது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு காலத்தில் இன்றைக்கு இந்தியா சுதந்திர தினத்தில் அடியெடுத்து வைக்கிறது யுகம் ஆரோக்கியமாக அறவழி நின்று அர்த்தபுஷ்டியோடு இன்றைய சுதந்திர இந்தியாவின் தேசபக்தி வளர்கிறதா தளர்கிறதா என்கின்ற ஒரு தரமான அறமான தலைப்பை தந்தமைக்காகவே நாம் கைத்தட்டி பாராட்டம் ஆறு பேர் பேச இருக்கிறார்கள் அந்த ஆறு பேரையும் பேசவிட்டு இன்றைக்கு கொஞ்சம் அடக்கமாக இருக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அதில் ஒருத்தர் சொல்றாரு அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னமே நீ அடங்கி தான் போகணும் இந்த சுதந்திர தினத்தில் எதை சொல்வது எதை விடுவது என்பதனால் நான் இந்த தலைப்புக்குள்ளே செல்லவில்லை இன்றைக்கு தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்கிறது அந்த தேசிய கொடியை நான் நிமிர்ந்து பார்க்கின்றேன் பாரதி சொல்லுவானே எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்ததும் என்னாடே என்று சொல்லுவானே அந்த பாட்டை கேட்கின்ற போதும் உச்சி மீது நின்று வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகளை கேட்கின்ற போதும் என்னுடைய உடம்புகளில் புதிய ரத்தம் பாய்ச்சிய உணர்வு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது நான் உலகத் தமிழர்களுக்கு ஒன்றே ஒன்றைச் சொல்வேன் இன்றைய விடுதலை திருநாளில் தேசிய கொடியை கவனமாக எல்லோரும் உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே பாருங்கள் அதில் ஆரஞ்சென்றும் என்றும் வெள்ளை என்றும் பச்சை என்றும் காட்சி தரும் நடுவில் இருப்பது அசோக சக்கரம் வெள்ளை கயிறில் தேசிய கொடி ஏற்றப்படுவதாகத்தான் நானும் நினைத்து கொண்டிருந்தேன் இல்லை நண்பர்களே நான் நினைத்து பார்க்கின்றேன் பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் தில்லையாடி வள்ளியம்மையும் வாஞ்சிநாதனும் கொடிகாத்த குமரனும் தங்களுடைய பசுமையான வாழ்க்கையை துளைத்தார்கள் அல்லவா அதில்தான் தேசிய கொடியின் அடையாள சின்னமாக பச்சை இருக்கிறது ஆங்கிலேயனை எதிர்த்து நெஞ்சுரத்தோடு போர் சிந்தி குருதி சிந்தினார்கள் அல்லவா அந்த குருதியில் உள்ள சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் தான் வெள்ளையாகவும் ஆரஞ்சாகவும் காட்சி தருகிறது நடுவில் இருப்பது அசோக சக்கரம் அல்ல இறந்த போர் வீரர்களின் எழும்பு நரம்பு துண்டுகளினுடைய அடையாளமாகத்தான் எனக்கு தெரிகின்றது இன்னும் சொல்லப்போனால் தேசிய கொடி வெள்ளை கயிற்றில் ஏற்றப்படுவதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் தேசிய கொடி வெள்ளை கயிற்றில் ஏற்றப்படுவதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் இல்லை இளம் பெண்கள் தங்களுடைய மஞ்சள் கயிற்றை இறக்கினார்கள் அது வெள்ளை கொடியாக ஏற்றப்படுகின்றது தேசிய கொடி ஏற்றுகின்ற போது மேலிருந்து பூக்கள் தூவப்படுகிறதே அது பூக்கள் அல்ல எங்கள் இளைய போர் வீரர்களுடைய பெண்கள் தங்கள் தலையிலிருந்து உதிர்த்த பூக்கள்தான் தேசிய கொடியிலிருந்து இங்கே உதிர்க்கப்படுகிறது என்று நான் நினைக்கின்றேன் இப்படி புகழ் வாய்ந்த மண் உணர்வு நிறைந்த மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க ஒரு தேசமாக இந்தியா இன்றைக்கு வளர்ந்து வருகிறது என்றால் இன்றைக்கு இந்த தியாக சீலர்களை எல்லாம் நாம் மனதிலே நிறுத்த வேண்டும் அப்பேற்பட்ட இந்த சுதந்திர தினத்தில் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை நாம் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய தேச பக்தி வளர்கிறதா தளர்கிறதா இதில் ஒரு சின்ன நுட்பம் இருக்குது தளர்கிறதுனா தேசபக்தியே இல்லைன்னு சொல்ல வரல கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுங்கிறாங்க தவறு வேறு குறை வேறு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் தப்பு செஞ்சால் ஒன்றும் பண்ண முடியாது குறை இருந்தால் நிவர்த்தி பண்ணிக்கலாம் தளர்கிறதுன்னு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை இந்த மன்றம் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்லும் இப்பொழுது அறுவரும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்கள் புதுமுகம் சென்ற முறை தொடர்ந்து சென்ற ஆண்டு இந்த நம்முடைய தொலைக்காட்சி பட்டி பார்த்து நிறைய பேர் தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு புதிய வடிவத்தை புதியுகம் பட்டிமன்றம் பெற்றிருக்கிறது என்று சொன்னது எங்களுக்கு கிடைத்த தேசிய விருதாக நாங்கள் கருதுகின்றோம் அதற்கு இந்த நேயர்கள்தான் காரணம் உங்களை மீண்டும் மீண்டும் வணங்கி சுதந்திர இந்தியாவின் தேசபக்தி தளரவில்லை வளர்கிறது என்கின்ற அணியில் பேசுவதற்கு தமிழை எழுத்தண்ணி படித்தவர் முறையாக படித்தவர் அதிகமாக படிச்சுட்டால் அடக்கம் வந்துடும் அவர் சுதந்திர இந்தியாவின் தேசபக்தி வளர்கிறது என்கின்ற அணியை பேச வருகின்றார் இந்த ஆறு பேரும் பேசும்போது நீங்கள் நல்ல உற்சாகப்படுத்துங்க கரவொலி எழுப்புங்க கண்டிப்பாக எங்களை விட உங்கள் முகத்தை கேமராமேன்கள் ரொம்ப அழகாக காட்டுவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை விட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டிவியில் பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸ்பான்சர் பண்ணவங்களே முதல் வரிசையில் உட்காந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பார்க்குறதே என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் அதனால் அந்த நிறுவனம் இன்னும் மேலே 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 உயரணும்னு வேண்டிக்கிட்டு சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் வருகின்றார்கள் உங்கள் கைத்தட்டத்தில் அகங்கையை முகம் காட்டி அன்புருவை நிலைநாட்டி என்புருக வணங்குவது இஸ்லாமியர்கள் வணக்கம் புறங்கையை முகம் காட்டி புன்சிரிப்பை நிலைநாட்டி கண் சிரிப்பால் வணங்குவது கிறித்துவர்கள் வணக்கம் இஸ்லாமிய கிறித்தவர்களை இரு கைகளால் இணைத்திட்டு சந்தின்றி கைகூப்புவதுதான் இந்துக்கள் வணக்கம் வியக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய புதியுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் எழுபத்தி ஐந்தாவது விடுதலை நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைகின்றேன் ஆதார் அட்டையில் கூட அழகாய் தோன்றக்கூடிய எதிரணியினரே ஓ இது நல்லா இருக்கே நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நடுவரவர்களே அவர்களே என்னை பார்த்துருக்கீங்க எப்படி இருப்பேன்னு தெரியும் ஆனால் உலகத்திலேயே ஆதார் அட்டையினால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லிவிட்டு என் வாதத்துக்குள்ளே வரலாம்னு நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் சுதந்திர தினத்தில் என்ன காரணம் தெரியுங்களா ஆத உலகத்தில் நாம தான் அழகுன்னு யாருக்காவது ஒரு கர்வம் இருந்ததுன்னா அவர் அவர்களுடைய ஆதார் அட்டை எடுத்து பாருங்க அடுத்த நிமிஷம் அந்த கர்வம் அப்படியே அழிஞ்சு கீழே சமாதி நிலைக்கு ராய் உலக அழகி ஆதார் அட்டையில் அந்த உள்ளூர் கிளவி மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காரு அப்படி எதிரணியை சார்ந்த அன்பிற்குரியவர்களே நடுவரவர்களே எழுபத்தி ஐந்தாவது விடுதலை நாள் விழாவிலே பட்டி மண்டபங்கள் என்றால் ஏதோ முதுகு முதுகுசுரிய பயன்படக்கூடிய சீப்புகளாக மாறி போய்விட்ட இன்றைய சூழ்நிலையில் புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக அறுவை சிகிச்சைக்கு பயன்படக்கூடிய கத்தியாக ஒரு தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தமைக்காக மீண்டும் மீண்டும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன் அந்த கத்தியை வச்சு ரணப்படுத்த கூடாது மக்களை குணப்படுத்தணும் நிச்சயமா சீன தேசத்தினுடைய வகுப்பறை வாசகம் ஒன்று ஒரு நூலில் படித்தபோது இந்தியனாக பிறந்ததிலே உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்தேன் நடுவர் அவர்களே கிடைத்திருக்கிற இந்த பிறவியில் உண்மை பேசுபவனாக வாய்மையாளனாக பெற்றோரை மதிப்பவனாக கல்வியாளனாக தேசத்தை தாயாக மதிக்கக்கூடியவனாக நீ வாழ்ந்தால் அடுத்த பிறவியிலாவது இந்திய பள்ளியில் மாணவனாக படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் என்று அந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கு பையன்ட்ட கேட்டால் கேட்டா சாதாரணமா கேட்டேன் எந்த பள்ளி எந்த பா படிக்கிறேன்னு கேட்டா அண்ணன் படிக்கிறேங்கிறான் இன்றைக்கு எல்லாம் இணைய வழி கல்வியாக மாறி போய் விட்டிருந்தாலும் இதயத்தின் தன்மைகளில் இந்திய தேசத்தை பற்றிய அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதை ஒன்று சொல்லுகிறேன் ஒரு வழி சாலை அந்த ஒரு வழி சாலையிலே சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு எட்டு வயது சிறுவன் போய் கொண்டிருக்கிற போது ஒரு விழா முடிந்து நாட்டுப்பண் இசைக்கப்படுகிறது எல்லோரும் அவரவர்கள் சென்று கொண்டிருக்கிற போது என் இந்திய தேசத்தினுடைய நாட்டுப்பண் ஒழிக்கிற போது நான் எப்படி சைக்கிளில் செல்வேன் என்று சொல்லி அந்த நிமிடம் நேர நில் என்கிற ஒளியோடு நின்றிருந்து தேச மாதாவுக்கு வந்தனை செய்தான் என்றால் ஒரு எட்டு வயது பிள்ளை அவனிடத்திலிருந்து தொடங்குகிறது நடுவர் அவர்களே தேசபக்தியினுடைய சார் ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட இன்றைக்கு தேசபக்தி எப்படி இருக்கிறது ஒரு இந்துவின் பொங்கலும் இஸ்லாமியனின் பிரியாணியும் கிறிஸ்துவனின் அப்பமும் இணைந்து பரிமாறப்படுகிற ஆன்மீக ஆலயமாகத்தான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் நடுவர் அவர்களே எங்கே இல்லை தேசபக்தி எங்கே இல்லை தேசபக்தி இன்னும் சொல்ல சென்ற ஆண்டு எழுபத்தி நான்காவது சுதந்திர நாள் விழாவின் போது நெல்லை சீமையில ஆயுதப்படை காவலராக இருந்தவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லா செய்தி அலைவரிசைகளிலும் போட்டான் இறந்து போன தந்தையின் அடிச்சுவட்டை தன் மனதிலே சுமந்து கொண்டு மார்பிலே தாங்கிய தேசிய கொடிக்குத்தான் முன்னுரிமை என சொல்லி தந்தையின் மரணத்தை பற்றி கூட கவலைப்படாமல் தான் சென்றிருந்த அணிவகுப்பினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருந்த மகேஸ்வரியுடைய கண்களில் இருக்கிறத நடுவர் தேசபக்தி காணாமல் தேசபக்தி நடுவர் அவர்களே பிழைப்பிற்காக அலுவல் செய்பவர்களுக்கு மத்தியில் பிழையில்லாமல் அலுவல் செய்யக்கூடிய அத்தனை அரசு ஊழியர்களுமே தேசபக்தி மிகுந்தவர்கள் தான் என்பதை இந்த மன்றத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எது தேசபக்தி என்றால் சுவாமிஜி விவேகானந்தர் மிக அழகாக ஒரு வரையறையை கொடுக்கிறார் எது தேசபக்தி தேசத்தினுடைய திருவுருவ படமாக ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அதற்கு மலர் தூவி வந்தனை வழிபாடு செய்வதா தேசபக்தி இல்லை வேறு எது தேசபக்தி என்றால் நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதில் உள்ள பேர் ஆர்வம்தான் உண்மையான தேசபக்தி என்று விவேகானந்தர் சொன்னார் என்றால் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மனதிலே கூட அந்த தேசபக்தி எப்படி துளிர் விடுகிறது என்பதற்கு அந்த நான்கு அடிகளே சாட்சி அழுதால் ஊருக்காக அழ வேண்டும் தொழுதாலும் ஊருக்காக தொழ வேண்டும் விழுந்தால் விதையாக விழ வேண்டும் எழுந்தால் தேசத்தை காக்க விருட்சமாக எழ வேண்டும் என்பதுதான் இன்றைய இளைஞர்களின் மனதிலே பொதிந்திருக்கக்கூடிய தேசபக்தியினுடைய சாராம்சம் என்று சொல்லி ஏழைகளின் பசி நீக்குவதற்காக எத்தனையோ எத்தனையோ அன்னதானங்களும் அறிவு தானங்களும் இன்றைக்கும் இந்த தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன நாட்டிலே தேசபக்தி ஒருபோதும் தளர்வதில்லை வளரத்தான் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் வந்தே மாதரம் ஆனால் மணிமணியா பேசியிருக்காரு ரவிக்குமார் அவர்கள் அதுவும் பட்டிமன்றத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இறங்கி குச்சி சுற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இவரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இவர் பேசின செய்திகள் அறமாக இருந்தது இவருடைய பேச்சு தரமாக இருந்தது இந்த மணியான கருத்துக்களை மறுக்கணும்னா ஒரு புரட்சி பெண் தான் வரணும் ஒரு புதுமை பெண் தான் வரணும் அது பேரிலேயே புரட்சியை தாங்கி இருக்கக்கூடியவர்கள் சகோதரி பாரதி அவர்கள் அவங்கள பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும் அவங்க அப்பா தமிழாசிரியராக இருந்தவர் தலைமை ஆசிரியராக இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் புதுகை மண்ணிலிருந்து வந்திருக்கின்றார் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பதற்கு தந்தையைப் போல் மகள் ஒரு நேரு இந்திராவை உருவாக்கியதைப் போல தன் மகளை பேச்சாளராக உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கு கைத்தட்டு கொடுத்து இந்த மகளை வரவேற்போம் நம்முடைய இந்தியாவினுடைய ஆகப்பெரிய பெருமை என்ன என்றால் உலகத்தின் மற்ற நாடுகளை காட்டிலும் நாம் நம்முடைய த தேசம் என்று இதனை உயர்வாக சொல்லிக்கொள்வதற்கு ஒரு ஒப்பற்ற காரணம் ஒன்று உண்டு அது என்ன என்றால் உலகத்தின் மற்ற நாடுகளில் எல்லாம் அதனுடைய சுதந்திரத்திற்காக போராடிய அந்தந்த தலைவர்கள்தான் சுதந்திரத்திற்கு பிறகு அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றார்கள் ஆனால் இந்த தேசத்தில்தான் தன்னுடைய வாழ்நாளையே சுதந்திர வேள்விகளை ஆகுதியாக ஆக்கிய ஒப்பற்ற மகாத்மா என்கின்ற மாமனிதர் சுதந்திர இந்தியா பிறந்த பிறகு எனக்கு அரசாங்க பதவியோ அரசியல் தலைமையோ தேவையில்லை நான் இன்னும் இந்தியாவை நோக்கி இன்னும் சிறப்பான இந்தியாவை வடிப்பதற்கான தொண்டினை செய்யப்போகின்றேன் என்று ஒரு மாமனிதராக சுதந்திரத்திற்கு முழுக்க உழைத்துவிட்டு பதவியிலே அமராத ஒப்பற்ற தலைவனை நாம் பெற்றிருக்கின்றோம் அதற்காக நாம் மிகவும் கர்வப்பட்டு கொள்ளலாம் அப்படியே சந்தோஷமாக சொல்லணும்னு தான் எனக்கும் ஆசையாக இருக்குது ஆனால் அதே மகாத்மா காந்தி இன்னைக்கு ஒருவேளை வந்தாருன்னா எப்படி நினைப்பாருன்னு என் மனசு குமுறுது சத்தியமாக சொல்கிறேங்க ரூபா நோட்டில் மட்டும் காந்தி தாத்தா படம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் அவரை ஒருத்தருக்கும் ஞாபகம் இருக்காது உண்டா இல்லையா சொல்லுங்க என்னவங்க சுதந்திரம் அப்படியே தேச பக்தி வளருதான் சார் நாங்கள் கேட்குற ஒரு பேங்க்கில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வைங்க பத்து வருஷம் கழிச்சு அது வளரணுமா வேணாமா இல்லை பேங்க் காரனே சுருட்டிட்டு ஓடிட்டாங்கன்னா அது பேர் பேங்க் ஆகுது சரி வளராட்டி கூட பரவாயில்ல போட்ட காசியாவது திருப்பி தரணும்ல அதுவும் இல்லாம நூத்துல ஒரு பங்கு கூட இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வளர்ச்சியாங்க நான் இப்படி கேட்குறேன் தலைப்புல என்ன சொல்லியிருக்கீங்க சுதந்திர இந்தியாவில் தேசபக்தி வளர்கிறதா தளர்கிறதா அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த தேசபக்திக்கும் இப்ப இருக்கிற தேசபக்திக்கும் நம்ம ஒப்புமை பண்ணணுமா வேண்டாமா இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்தை எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுன்னு மிக பெ பெருமையோடு கொண்டாடுறோமே நான் தெரியாமல் கேட்குறேன் இன்னைக்கு நம்ம ஊரில் நம்ம மாநிலத்தில் தேசத்தில் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரில் தொடங்கி பிரதம மந்திரியிலேருந்து ஒவ்வொரு மாநில முதல்வர்கள் மாவட்ட கலெக்டர்கள் எல்லா இடத்துலையும் எல்லாரும் தேசிய கொடி ஏத்துறாங்கல்ல சார் கண்டிப்பா ஏற்றுறாங்கல்ல நான் கேட்குறேன் அந்த தம்பி சொல்கிற மாதிரி அப்படியே தேசபக்தி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆளும் குறைஞ்சபட்சம் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து இதோ பார் தேசிய கொடி பட்டுளி வீசி பறக்கின்றது அதற்கு நம் மரியாதையை செலுத்துவோம்னு எந்த அப்பா அம்மாவாவது ஒத்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து மைதானத்தில் நிறுத்தி வணக்கம் சொல்ல கற்றுக் கொடுக்குறாங்களா இன்னைக்கு ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினா பில்லு போட்டு வாங்குன்னு சொன்னால் அதுக்கு எத்தனை பேர் இங்கே தயாராக இருக்கிறோம் சொல்லுங்க பில்லு இல்லாமல் வாங்கினா கொஞ்சம் குறைச்சலாக தருவாங்க அப்படின்னு அட மடையங்களா பில்லு இல்லாமல் இன்னைக்கு வேணால் உனக்கு அதில் பத்தம்பது குறைச்சலா தெரியும் ஆனால் இது எல்லாம் சிறுதுளி பெருவெள்ளம் போல பெருகி 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 ஒரு நாட் நாளில் நம்ம நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பே குறைகிறது என்கின்ற பொது அறிவு கூட இல்லாத ஜனங்களாகத்தானே இங்கே இங்கே இருந்துகிட்டு இருக்கிறோம் அத்தனை பேரும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார் எங்கே பிறந்தீங்கன்னு கேட்டதுக்கு சொர்க்கத்தில் பிறந்தேன்னாரு சொர்க்கத்துக்கு போய் தானேங்க சேருவாங்க நீங்கள் எப்படி பிறக்க முடியும்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னார் எங்கள் இஸ்லாமிய மதத்தின்படி தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் நான் இந்திய மாதாவினுடைய பாரத மாதாவினுடைய காலடியாகிய ராமேஸ்வரத்தில் பிறந்தேன் அதனால் நான் சொர்க்கத்தில் பிறந்தேன் என்று அவர் சொன்னார் நான் கேட்குறேன் இது சொர்க்கம் தானே சொர்க்கமாக இருந்தால் இதை விட்டுட்டு ஏன் போகிறீங்க நீங்கள் ஆ சார் நீங்கள் அருமையாக வந்தே மாதரம் என்கின்ற அந்த கோஷத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க இந்த வந்தே மாதரம்ன்ற பேரையே அந்த வார்த்தையவே தனக்கு பெயராக ஒருத்தர் வச்சுக்கிட்டார் ஒரு காலத்தில் மகாகவி பாரதியார் இருந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவர் அவருக்கு பெயர் இயற்பெயர் என்னென்ன யாருக்கும் தெரியாது அவரோட பெயர் அவர் சொன்னது என்ன என்றால் வந்தே மாதரம் செட்டியார் தான் அவர் பேர் அவர் மேலே ஒரு வழக்கு வருகிறது வெள்ளக்கார நீதிபதியை உக்காந்துக்கிட்டு அவர் பேரை கூப்பிடுறாரு மூணு தடவை கூப்பிட்டோன்னு உள்ளே வரணும்ல வரல அவரு பத்து தடவை கூப்பிட்றாங்க முப்பது தடவை கூப்பிட்றாங்க வர்றாரா இல்லையா கேளுங்க ஐயா அப்படிங்கிறாரு அவரு அப்புறமா மெதுவாக ஆடியா செஞ்சு நீதிமன்றத்துக்குள்ளே வர்றாரு இங்கே தானே ஏன் இருந்திரு ஆமாம் இங்கே தான் இருந்தேன் நீதிபதி கூப்பிடுறது காதல விழுகலையா விழுந்துச்சு அப்புறம் ஏன் முதல்லயே வரல வெள்ளக்காரன் வாயிலேருந்து ஒரு பத்தொம்பது தடவை வந்தே மாதிரி வரட்டும்னு தான் ஏன் வெளியிலே நின்றுக்கிட்டேன்னாரு எவ்வளவு ஒரு நெஞ்சழுத்தத்தோடு நம்ம மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க நான் கேட்குறேன் தெரியாத்தனமா இன்றைக்கி அந்த வந்தே மாதரத்தையும் சரி சுதந்திரத்தை போ போராட்டத்திற்கான பா அந்த பாடலையும் சரி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாட்டை எழுதினது யாருன்னு நீங்கள் ஒரு ஐம்பது கிட்ட கணக்கு கேட்டுருங்க பாப்போம் எத்தனை பயலுக்கு தெரியுது இன்றைக்கி சுத்தமாக தெரியறது இல்லைங்க வேதனையான விஷம் விஷயமாக இருந்துகிட்ருக்குல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராகிய மரியாதைக்குரிய நாவுக்கரசர் சோ ஐயா அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள் எனக்குலாம் வேதனை என்னன்னா ஒரு வரி எங்கேயாவது ஒரு பத்திரிகையில எதிலியாவது ஊடகத்துல வருமானம் கிடையாது ஆனால் யாரோ ஒரு நடிகை தற்கொலை செய்து விட்டால் துரதிருஷ்டவாசம் அதான் சரின்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்கு மாறி 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 இதோ வந்து விட்டார்கள் அதோ வந்து விட்டார்கள் நடக்குதா இல்லையா மக்கள் தேடி தேடி அதைத்தான் சென்று பார்க்கின்றார்கள் என்று இருக்கிற பொழுது எப்படி சார் இங்கே தேசபக்தி இருக்கும் நிவேதிதா தேவியை விவேகானந்தர் இந்தியாவினுடைய சேவைக்காக தேர்ந்தெடுத்தது எப்படி தெரியுமா பல முறை பல முறை நிவேதிதா அவர்கள் அவருக்கு கடிதம் எழுதுகிறார் சுவாமிஜி நான் உங்கள் சீடராக வர விரும்புகின்றேன் நான் இந்தியாவிற்கு வந்து பணி செய்ய விரும்புகின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை வர சொல்லி உத்தரவிடுங்கள் என்று பன்றாடி கேட்கிறார் பலமுறை கடிதத்திலே ஆனால் அப்பொழுதெல்லாம் சுவாமிஜிக்கு மனசு இறங்கவில்லை கடைசியாக ஒருமுறை நிவேதிதா எழுதுகிறார் நான் இந்திய பெண்ணாகவே அங்கே வந்து வாழ விரும்புகிறேன் ேன் என்று அவள் பிறகு இப்பொழுதுதான் உனக்கு இந்தியாவிற்கு சேவை செய்வதற்கான தகுதி வந்திருக்கிறது புறப்பட்டு என் மகளே நிவேதிதா என்று சொன்னார் ஆனால் இங்க இந்தியாவிலேயே பிறந்து இங்கேயே இருந்து எல்லா விதமான சலுகைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு நான் இந்தியாவில் இந்த குக்கிராமத்தில் தான் பிறந்தேன் இந்த வீட்டில் கூலி வேலை செஞ்சவருக்கு தான் நான் மகளாக பிறந்தேன் இந்த தான் நான் மகனாக பிறந்தேன் என்று சொல்லுவதையே இன்றைக்கு கௌரவ குறைச்சலாக நினைக்கக்கூடிய தான் அதிகம் இருக்கின்றார்கள் பெருமக்களே அவர்களிடம் நாம் தேசபக்தியை எதிர்பார்க்கவே முடியாது என்ற காரணத்தினால் இந்த தேசத்திலே தேசபக்தி வளர வேண்டும் தேசம் இன்னும் தலை நிமிர வேண்டும் என்கின்ற அளப்பரிய ஆசை எங்களுக்கும் இருக்கின்றது ஆனால் துரதிருஷ்டவசமாக நிதர்சனத்தை நாம் பார்த்தோமே ஆனால் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருந்த தேசபக்திக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசபக்திக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு என்று சொல்லி தேசபக்தி சுதந்திர இந்தியாவில் தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்ற வேதனையான என்னுடைய வாதத்தை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களுடைய பேச்சின் சாராம்சம் ஒத்தை வரி இனி இந்தியாவில் எந்த நிகழ்விலும் தமிழ்த்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் ஒழிப்பதை விட நாம் பாடலால் வாயால் இசைக்க வேண்டும் அப்போதுதான் தேசபக்தி வரும் என்பதை சொல்லியிருக்கிறார் நல்ல பேச்சாளர் ஹரிகதா சொல்கிறவர் பாரம்பரியமும் பண்பாடும் மிக்கவர் இவை எல்லாவற்றிற்கு மேல் நிறைய சார் புகழ் வந்தால் தலைகணம் வந்துருச்சு தலைகணமே இல்லாதவள் என்னுடைய அன்பு சகோதரி சுஜித்ரா அவர்கள் இப்பொழுது சுதந்திர இந்தியாவின் தேசபக்தி வளர்கிறது என்பதை பாடி பேசுவதற்கு வருகிறார் உங்கள் பாராட்டோடும் தொன்றுழ்ந்த அனைத்தும் உணிடும் வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினாம் எங்கள் தாய் இவள் என்று பிறந்தவை என்றுணராத இயல்பினாம் எங்கள் தாய் 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 என்று பாரத தாயையே தன்னுடைய தாயாக கருதும் எத்தனையோ பெயரின் சார்பாக இந்த பாடலை எழுதிய பாரதிக்கு முதற்கண் இத்திருநாளில் வணக்கத்தை தெரிவித்து இந்த ஒரு அற்புதமான திருநாளில் இந்த பட்டி மண்டப மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதை கேட்க வந்திருக்கும் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக இப்படி ஒரு பட்டி மண்டபத்தை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எடுத்துச் செல்லும் புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் வணக்கத்தையும் நன்றிகளையும் சேர்த்து தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன் பாரதி எத்தனையோ கனவு கண்டார் இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் கூட அவர் கனவு கண்டதுதான் சுதந்திரம் கிடைக்கும் பொழுது பாரதியார் அவர்கள் உயிரோடு இல்லை இங்கு ஆனால் அவர் அத்தனை விஷயங்களை ரொம்ப நுட்பமா இருக்கிற காலத்திலேயே கனவு கண்டு எழுதினாராம் அப்படி போது ஒரு பாட்டுல ரொம்ப அழகா நமக்கு சொல்றார் ஆயுதம் செய்வோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம்

அவர் அன்று கண்ட கனவுகள் எல்லாம் இன்னைக்கு கொண்டு தானே இருக்கின்றது இந்த ஆயுதம் செய்வதும் காகிதம் செய்வதும் ஆலைகள் வைப்பதும் கல்வி சாலைகள் வைப்பதும் சுதந்திரம் வளரவில்லை தேசப்பற்று வளரவில்லை என்றால் எப்படி செய்ய முடியும் பெண்கள் அதிலும் குறிப்பாக இந்திய தாய்மார்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன விசேஷம் தெரியுமா இந்திய தாய்மார்கள் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டும் பொழுது தேசப்பற்றையும் சேர்ந்தே ஊட்டுகின்றாள் அப்படிப்பட்ட தாய்மார்கள் இருக்கும் பூமி இந்திய தேசம் அப்படி மீராபாய் சானு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெற்றி பெற்றார்கள் லவ்லீனா போர்கஹேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாமே சிங்கப்பெண்கள் இல்லையா பாட்டு பாடிட்டா போதுமா சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே உன்னை வணங்கினோம் அப்படின்னு பாடிட்டா பெண்கள் இவர்களெல்லாம் ஒரு புறம் ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாம் நிம்மதியா தூங்குறோம் வீட்டில் அப்படின்னு சொன்னா தேசப்பற்று உள்ள ஒவ்வொரு இளைஞனும் ராணுவத்தில் நின்று இந்த நாட்டை காப்பதினால் நாம் தூங்குகின்றோம் நாம் தூங்குவதற்காக அவர்கள் தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொந்தங்களை விட்டு இருக்கின்றார்கள் நாம் நண்பர்களோடு இங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பந்தங்களையும் நட்பையும் துறந்து சன்னியாசியை விட ஒரு பெரிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றுமே இல்லை குஞ்சன் சாக்சேனான் ஒரு பெண் இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசில் அந்த பெண்ணினுடைய ஆசை எப்படி இருந்ததுன்னா விமானம் ஓட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது ஆனால் அதுவே விமானம் ஓட்டணுங்கிற ஆசையை தாண்டி நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் அவர்கள் கார்கில் வார் பொழுது அவ்வளவு சேவை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய யுத்த களத்திற்கு பெண்கள் அவ்வளவு எளிமையாக செல்ல மாட்டார்கள் ஆனால் இந்த குஞ்சன் சாக்சேனா என்று சொல்லக்கூடியவர் தன் உயிரை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ கவலைப்படாது வேண்டாம் என்று சொன்னபோதிலும் நான் ஓட்டியே தீருவேன் என்னுடைய நாட்டிற்கு சேவை செய்தே தீருவேன் என்று சென்றாரே அவர் மற்றொரு ஜான்சி ராணியாகத்தான் என் கண்ணுக்கு தெரிந்தார் சமீப காலத்துல எனக்கு பாரதியாருடைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எதுவா இருந்தாலும் அந்த பாடல்களை தான் எடுப்பேன் அப்ப பாரதியார் நமக்கு சொல்ற ஒரு பாட்டு ஒளி வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா களிபடைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோழினாய் வா 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 இளைய பாரதத்தினாய் வா 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 இளைய பாரதத்தினாய் வா அப்படின்னு இளைய பாரதத்தை வா 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 என்று அழைத்தவர் பாரதியார் ஒளிப்படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 இது சொல்லும் பொழுது பகத்சிங் ஞாபகம் எல்லாருக்குமே வரும் ஆனா அதே சமயத்துல சமீபத்துல ஒருத்தருடைய நினைவுதான் எனக்கு வருகின்றது ஒளிப்படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் அபிநந்தன் அவர்களை பற்றி பேசாது எப்படி இருக்க முடியும் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான்ல அவரை பிடிச்சு வச்சுட்டாங்க அவ்வளவு கேள்வி கேட்குறாங்க அவரை அவரை பார்க்கும் பொழுதே தெரியுது அடிபடுறது எல்லாமே ஆனால் கண்ணில் துளி கூட அச்சம் இல்லாது பயம் இல்லாது அவர்கள் கேட்ட கேள்விகள் எதற்கும் பதிலளிக்காது இருந்த அபிநந்தனை நாம் மறந்து விட முடியுமா என்ன ரொம்ப அழகா பண்ணாங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு அபிநந்தனுடைய மீசை எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா எங்கெல்லாம் முடிவெட்ட போறாங்களோ அங்கெல்லாம் அபிநந்தன் கட்டுன்னு தனியாக வச்சாங்க மீசைக்கு அதோட ஒரு அழகான ஒரு விளம்பரத்துல ஒரு குழந்தை பால் குடிக்கும் அந்த பால் குழந்தைகள் குடிச்சா ஒரு மீசை வரும் இல்லையா அந்த மீசை வந்த போது அந்த குழந்தை அது அபிநந்தன் மீசை மாதிரி வரைஞ்சுக்குமா அந்த அளவுக்கு அபிநந்தன் போல இளைஞர்கள் எல்லாம் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக தேசபக்தி பக்தி என்று சொல்லக்கூடியதற்கு தளர்ச்சி என்பது ஒருபோதும் கிடையாது அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி இனி அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் இங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சம் காலம் மாறிப்போச்சு நம் கண்ணீர் போச்சு நாளை என்ற நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் போச்சு கண்ணீர் போச்சு நாளை என்ற நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் இங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே என்று பாடி மகிழ்வான சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் பாடி பேசுறது அவங்களுடைய பங்கு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஒரு பலத்த பாராட்டு இந்த சினிமாவில் இடைவேளைக்கு முன் இடைவேளைக்கு பின்ங்கிற மாதிரி இப்ப மூணு பேர் பேசிட்டாங்க ஒரு பீரங்கி பேசியது எப்படி என்பதை சரவணன் பேசி காட்டுவார் உங்கள் கைத்தட்டோடு நம்ம இந்தியா இருக்கிறதே அதுக்கு என்ன பெரிய பெருமை ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பெருமை இந்த புவியியலாக பார்த்தால் இந்தியாவை என்ன சொல்லுவார்கள் இது தீபகற்ப நாடு என்று சொல்வார்கள் அது என்னடா தீபகற்பம்னா மூன்று பக்கம் கடல் இருந்து ஒரு பக்கம் நிலம் இருந்தால் அதை தீபகற்பம் என்று புவியியலிலே படித்திருப்போம் இந்தியாவை தீபகற்ப நாடு என்று சொல்லுவார்கள் நான் மறுக்கிறேன் இந்தியா தீபகற்ப நாடு அல்ல இந்தியா தியாக கர்ப்ப நாடு என்று சொல்வேன் ஏன் தெரியுமா உலகத்திலே தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்துதான் குழந்தைகள் பிறப்பது வழக்கம் ஆனால் இந்த உலகத்தில் முதல் முறையாக முதல் முறையாக திருப்பூர் குமரன் சிதம்பரனார் என்று தியாக குழந்தைகளின் கர்ப்பத்திலிருந்து பாரத மாதா என்கிற தாய் பிறந்தாள் என்றால் உலகத்திலே அது இங்கு மட்டும்தான் ஆனால் விடுதலை நாளை விடுமுறை நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்டில் காலம் காலமாக தேசிய கீதத்திற்கு பொருள் தெரியாமலேயே பாடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்டில் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தா ஜனவரி இருபத்தாறா என்று குழப்பத்திலே இருக்கிற இந்த நாட்டில் காவேரியை தரமாட்டோம் கங்கையை இணைக்க மாட்டோம் திருச்செங்கோடுக்கு விடமாட்டோம் என்று பிரிவினைகளை எல்லாம் பேசிவிட்டு மேடையில் ஏறி இந்தியா எனது தாய்நாடு இந்தியர்கள் அனைவரும் எனது உடன்பிறப்புக்கள் என்று வாய்க்கூசாமல் உறுதிமொழியேற்கிற இந்த நாட்டில் தேசபக்தி வளர்கிறது என்று பேச வந்திருக்கிற மூன்று பேருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்கள் உள்ளதை பேசுவதிலே எந்த பெரிய கஷ்டமும் இல்லை இல்லாததை பேசுவதில் தான் பெரிய கஷ்டம் என் வாழ்த்துக்கு தேசபக்தி தேசபக்தி என்று நீங்கள் பேசுவதெல்லாம் மாயாஜால வேலைகள் காட்டுவதை போல இருக்கு எது தேசபக்தி எது தேசபக்தி மூவருக்கும் கேட்கிறேன் உலக அரங்கிலே ஏஆர் ரகுமான் என்கிற பாடகர் விருதை வாங்கிவிட்டார் என்று இங்கிருக்கிற அத்தனை பேரும் மாறுதட்டி கொண்டார்களே அதற்கு பெயர் தேசபக்தியா தேசிய கொடியின் கம்பத்திலே தேசிய கொடியை ஏற்றிவிட்டு அண்ணாந்து பார்த்து அதற்கு வணக்கத்தை செலுத்துகிறோமே அதற்கு பெயர் தேசபக்தியா இந்த பாரத தேசத்தை பாரத தாய் என்று பெண்மையோடு பார்த்து வணங்குகிறோமே இதற்கு பெயர் தேசபக்தியா கிரிக்கெட்டிலே நமக்கு பிடித்த தலைவருக்கு சின்னதாக முழங்காலில் காயம் ஏற்பட்டாலும் கூட மூன்று வேளை சாப்பிடாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே ஒரு தலைமுறை இதற்கு பெயர் தேசபக்தியாக மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே நான் மறுக்கிறேன் நான் மறுக்கிறேன் இந்த இந்திய தேசத்திலே ஒரு இந்திய விவசாயி போது ஐயோ என்று மார்பிலே அடித்துக் கொள்ளாத உங்கள் கைகள் ஒரு இந்திய பாடகன் விருதை வாங்குகிற போது மட்டும் ஐயோ என்று தட்டிக்கொண்டால் அதற்கு பெயர் தேசபக்தி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் என்றால் அதற்கு பின்னால் இந்த இந்திய தேசத்தை பாரத தாய் என்று பெண்மையோடு போற்றினால் அதற்கு பெயர் தேசபக்தி இல்லை பாரதி சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தேசப்பற்றை மிக அழகாக வரையறை சொன்னவர் இந்த மண்ணில் உண்டு என்றால் அது பாரதி தான் அக்கா ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்கள் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம்னு இந்த பேச்சாளர்களுக்குன்னு ஒரு நல்ல நுட்பம் உண்டு என்னென்னா வேண்டிய பாயிண்ட்ஸை மட்டும் சிலபஸ்லேருந்து எடுத்துகிட்டு தேவையில்லாததை விற்றுவாங்க அந்த பாட்டில் ஒரு வரி வருங்க பாரதி சொல்லுவார் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நாட்டினுடைய வளர்ச்சி என்பது தேசபக்தியினுடைய இன்னொரு முகம் பாரதி சொல்லுவார் எதை எதோட கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்கள் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி திருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம்னு சொல்லுவார் எதை எதோடங்க அங்கே சேர்க்குறாரு ஸ்பேஸ் ரிசர்ச் இஸ் ஈக்குவல் டு கார்ப்பரேஷன்னு வைக்கிறார் எனக்கு என்ன வருத்தம் அப்போ இந்த இரண்டின் மீதும் இந்த மக்களுக்கு ஒரு அன்பு இருக்க வேண்டுமே பிரியம் இருக்க வேண்டுமே இருக்கா எங்கள் நாட்டிலே இருக்கிற மக்களுக்கு அப்துல் கலாம் அவர்களை தெரியும் அண்ணாதுரையை தெரியும் இப்போது இருக்கிற சிவம் அவர்களை தெரியும் ஆனால் அவர்கள் தெருவில் அவர்கள் குப்பையை வாங்குகிற தொழிலாளியினுடைய பெயர் தெரியாமல் இன்றைக்கு இந்த சமூகம் இருக்கிறது என்றால் நான் சொல்லுகிறேன் நாம் அவர்களை குப்பைக்காரர்கள் என்று சொல்லுகிறோம் மறுக்கிறேன் குப்பையை போடுகிற நாம் தான் குப்பைக்காரர்கள் வாங்குகிறவர்கள் தூய்மையாளர்கள் என்கின்ற எண்ணம் முதலில் நமக்கு வர வேண்டும் நான் நினைக்கிறேன் பாவத்தோடு போய் கங்கையிலே நீராடினால் நம் பாவத்தையெல்லாம் வாங்கிவிட்டு கங்கை புனிதமாகவே இருக்கிறதே அதேபோல நம் குப்பைகளை எல்லாம் வாங்கிவிட்ட பின்னும் கூட புனிதமாகவே இருக்கிற எல்லாம் நடமாடும் கங்கைகள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் சரவணன் அவர்களே நிச்சயம் சொல்கின்றேன் உங்கள் பேச்சை கேட்ட பிறகு தமிழகத்தில் பல பேர் இன்றைக்கு புனித நீராடி பல பேருடைய மனக்குப்பைகளை அகற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு பாரதி சொல்லுவான் மாநிலம் என்றால் மாநிலம் இல்லை இந்தியா என்கிற பாரத தேசம் இது எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆன பின்னும் கூட தனக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறது எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் போனாலும் யார் ஆட்சி செய்தாலும் எத்தனை தேசங்களாக பிரிந்திருந்தாலும் பாரதம் என்கின்ற ஒற்றை புள்ளியிலே அத்தனை கூட்டமும் இருந்தது ஒரு நாள் ஆனால் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் பிரிவினைகள் பேசத் தொடங்கிவிட்டோம் மொழியால் இனத்தால் ஜாதியால் இடத்தால் எங்கு பார்த்தாலும் பிரிவினைகள் பேசிவிட்டோம் நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் பெரியவர்களே இந்தியா என்கிற ஒரு நாடு உண்மையில் இல்லை இந்தியா என்று தனியாக நீங்கள் பயணம் செய்து புறப்பட்டு போகிற இடம் ஒன்று இல்லை ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவின் கைகளில் வங்காளமோ குஜராத்தமோ தமிழகமோ ஒரிசாவோ கர்நாடகமோ இல்லை ஆனால் தமிழகத்தின் கையிலும் ஒரிசாவின் கையிலும் வங்காளத்தின் கையிலும் மராத்தியத்திலும் கையிலும் தான் இந்தியா என்கிற குழந்தை தவிழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் அந்த குழந்தை பேசுகிற மொழி இந்தி கிடையாது செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதி சொன்னானே பதினெட்டு மொழிகள் பேசும் அந்த குழந்தை இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் தாண்டி வந்திருக்கிறது நம் இதை பெருமதமாக கொண்டாடுவோம் எங்களுடைய பெரியா பெருமையெல்லாம் தேசபக்தி குறைந்துவிட்டது என்று சொல்வதிலே மகிழ்ச்சி இல்லை அடுத்து ஒரு பட்டிமனம் நடக்க வேண்டும் நாங்கள் மூன்று பேரும் அங்கேயே உட்கார்ந்து பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வந்தே மாதரம் நன்றி ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவில் இருப்பவரெல்லாம் இந்தியர் அல்ல எவருடைய இதயத்தில் இந்தியா என்கின்ற உணர்வு இருக்கிறதோ அவர்தான் இந்தியர் என்பதை உணர்வுபூர்வமாக பேசிய சரவணனுக்கு ஒரு பலத்த பாராட்டுக்கள் இந்த அணியை நிறைவு செய்வதற்காக ராஜபாளையத்திலிருந்து சகோதரர் உமாசங்கர் வந்திருக்கிறார் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சித்தன்னாவாசல் ஓவியத்தைப் போல நம்முடைய சமணர் படுக்கைகளை போல ஆவடியார் கோவில் சிற்பத்தை போல ராஜராஜன் கோவில் கட்டிய அந்த சிற்பத்தை போல பேச்சில் நுணுக்கமான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்பாளர் அவர் அவருடைய பேச்சு என்பது மயில் இறகால் இதயத்தை வருடுவதைப் போல இருக்கும் அந்த மென்மைத்தன்மைக்கு சொந்தக்கார பேச்சாளரை உங்கள் கைத்தட்டலோடு வருக வருக என வரவேற்கிறேன் நேயர்கள் எல்லோருக்கும் விடுதலை திருநாள் வணக்கங்களை சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய அன்பான வணக்கம் எதிர்நியை சார்ந்த அன்பு சகோதரர் ரொம்ப ஆவேசமாக தேசத்தில் எவ்வளவு அநீதிகள் நடக்குது நீங்களாம் தேசம் தேசபக்தி வளர்ந்துட்டுருக்குன்னு பேசுகிறதுக்கு மூணு பேர் வந்துருக்குறீங்களே அப்படின்னு ஆதங்கத்தோடு பேசிட்டு போனாங்க ஒரு செய்தி சொன்னாங்க தேசபக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசுகிறதுல ஒரு பெருமை இருக்குது தேசபக்தி வளரவே இல்லை அப்படின்னு பேசுகிறதுல வந்து எங்களுக்கு பெருமையே இல்லை அப்படின்னு தம்பி சொன்னாங்க நான் அதில் முரண்படுறேன் தேசபக்தின்னா என்னன்னு இப்போ நான் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்னே தேசபக்திங்கிறது ஒரு தேசத்தின் பெருமையை சாதனையை மட்டும் சொல்கிறது இல்லை தேசத்தில் நடக்கிற அநீதியை சுட்டி காட்டுவது தேசபக்தி தான் அந்த அடிப்படையில் நீங்க மூணு பேருமே தேசபக்திக்காக தான் பேச வந்திருக்கிறீங்க அப்போ கொடுமை கண்டு பொங்குகிற நீங்களும் தேசபக்திக்கு தான் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் நான் ரெண்டே ரெண்டு விஷயங்களை சொல்லி நிறைவு செஞ்சிடறேன் நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவேன் ரெண்டு செய்தின்னா நன்றி வணக்கம் அது ரெண்டு 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 செய்தி சொல்லிடுறேன் தேசபக்தி வளரவே இல்லையேன்னு சகோதரி அவர்கள் பேசும்போது உணர்ச்சி பொங்க பேசுனாங்க எப்படி நாடு இருக்கிறேன்னு நான் ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம்னு ஒரு பகுதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் மாஞ்சக்கோணம் காமூர்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம் இருக்குது பாஸ்கரன் ஒரு எஸ்டேட் காவலாளி ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு அவர் காலமாயிட்டார் அவர் காலமாகி நாலு வருஷத்துக்கு காலமாகிறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு தன்னுடைய உடலை தானமாக எழுதி கொடுத்துட்டார் காலமாகிறதுக்கு முன்னாடியே கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு தன்னுடைய உடலை தானமாக எழுதி கொடுத்துட்டார் அப்போவே அவர் எழுதி கொடுக்கும் போதே கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் இருந்த எல்லாம் கேட்டிருக்கிறாங்க என்னங்க நீங்கள் ஒரு காவல்காரர் வேலை பார்க்குறீங்க பெருசாக நீங்கள் ஒன்றும் படிக்கலை படிப்பறிவு இல்லாத நீங்கள் எப்படி இவ்வளவு விழிப்புணர்வோடு உங்கள் உடலை தானமாக எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு உடனே இங்கே பாருங்கள் பாஸ்கரன் அவர்கள் அந்த எஸ்டேட்டினுடைய காவல்காரர் பாஸ்கரன் அவர்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே படிக்கிறேன் என்ன சொ என்ன சொன்னார் தெரியுமா ஐயா நான் படிக்கலை என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கூட எனக்கு வசதி இல்லை நானும் படிக்கலை என் பிள்ளைகளையும் படிக்க வைக்க முடியல என் உடலாவது படிப்பவர்களுக்கு பயன்படட்டும் என்பதற்காக எழுதி கொடுக்குறேன்னா இதெல்லாம் ஆள் இருக்கான் சார் ஏன் நீங்கள் நம்பிக்கையை விடுறீங்க ஆள் இருக்கிறாங்க அது சொன்னால் தானே இவங்களுக்குலாம் புரியுது கண்ணதாசன் பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையான்னு சொன்னார் இப்போ இந்த கண்ணதாசன் சொன்ன வாசகம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு பாருங்கள் சிவகங்கையில் ஒரு ஒரு ஆசிரியர் எம் வேளாளங்குளம்ங்கிற ஊரை சேர்ந்த ஐயனாருங்கிற ஒரு ஆசிரியர் என்ன படிச்சுக்கிறார் தெரியுமா எம்எஸ்சி எம் ஃபில் பிஎட் படிச்சுருக்கிறாரு இங்கே பாருங்க அந்த ஊர் கிராமம் எம் வேளா எம் வேளாளங்குளம்னு சிவகங்கை பக்கத்தில் அந்த ஊர் கிராமம் அந்த கிராமம் வந்து ரொம்ப வறண்டு போச்சு பயங்கர வறட்சி கண்மாயில் தண்ணியே இல்லை வறண்டு போச்சு ஊரணியில் தண்ணி இல்லை நிலங்கள் பூரா வறண்டு போயிடுச்சு சரிசா போச்சு அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே பெருநகரங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க சொல்றது நியாயமா இருந்தால் அவரும் சென்னை மாதிரி பெருநகரங்களுக்கு வந்திருக்கணுமா இல்லையா அவர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த ஐயனாருங்கிற தனியார் பள்ளியில் வேலை பார்த்த ஆசிரியர் வேலையை ராஜினாமா பண்ணார் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வறட்சியில் இருந்த கிராமத்தை மீட்பதற்காக மூணே மாதங்களில் மூன்றே மாதங்களில் நான்காயிரம் மரக்கன்றுகளை நட்டார் இன்னைக்கு அவரு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்துக்கிட்டு வர்றாரு உங்களுடைய இலக்கு என்னன்னு பத்திரிகையாளர் கேட்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா நாலு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வேளாளங்குடி கிராமத்தில் ஒரு வனத்தை உருவாக்குவது தான் என் லட்சியம்னு சொல்லி ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் சொன்னார் நடுவர் ஒரு காட்டை உருவாக்க போறேன்னு சொல்லி இப்படி ஒரு நம்பிக்கையோட ஆள் இருக்கிறாரு இதெல்லாம் தேசபக்தி வளர்வதற்கான அடையாளம் இல்லையா உண்டு உண்டு என்று நம்பி கால ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நீமிர்த்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நீமிர்த்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து ஹே நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நான் பட்டிமன்றத்துக்கு வரும்போது ஒரு பட்டியை எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா நீங்க ஆட இவர் நீங்க பாட இவர் பேச அங்க ஒருத்தர் ஆட அப்புறம் ஓட ஒரு செய்தி சொல்லி முடிச்சுற நடுவர் அன்புதான் இல்ல மனசிலவை தாய் மஞ்சப்பை படத்துல ரகுநந்தன் இசையில யுகபாரதி எழுதின பாட்டு அன்புதான் இருக்கையில கவலை எதுக்கு தாயி ஆனாத யாருமில்ல வை தாயி காத்துக்கு மரம் இருக்கு கடலுக்குமே அலை இருக்கு ஊத்துக்கு மணல் இருக்கு உனக்கும் ஒரு உறவு கண்டதை எண்ணி கலங்கி நின்னா கண்ணே சங்கடம் நீ நல்லதை எண்ணி பொறுத்திருந்தா ஊரே உன்னிடம் எதுக்கு தாயி தாய் யுகபாரதியின் வரியை சொல்லியே முடிக்கிறேன் காத்துக்கு மரம் இருக்கு கடலுக்குமே அலை இருக்கு ஊத்துக்கு மணல் இருக்கு உனக்கும் ஒரு உறவு இருக்கு தேசபக்தி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது வந்தே மாதரம் இந்திய தாயை வணங்குகிறேன் எங்க பட்டிமன்றத்தின் மனோரம்மா எங்க சாந்தாமணி அக்கா அதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பு அதை விட என்ன தெரியுமா சிறப்பு மணி இன்னைக்கு மணியே இல்லாம நான் பேசுறேன்டா மாதிரி எங்கள் பட்டி மண்டபத்தினுடைய மனோரம்மா சிரித்துக்கொண்டே எங்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ரொம்ப கஷ்டங்க எங்க எல்லாரையும் விட உண்மையான வயதில் பெரியவர் அனுபவத்தில் சிறந்தவர் எல்லாத்துக்கும் விட ஒரு தாயன்பு மிக்கவர் ஒரு தரமான பேச்சாளர் கொங்கு தமிழில் உங்கள் உள்ளங்களை கவர வருகின்றார் உங்கள் ஒட்டுமொத்த பாராட்டோடு அகிம்சை ஆயுதம் ஏந்திய காந்தி தூக்கக்கயிற்றை கயிற்றை முத்தமிட்ட பகத்சிங் சுதேசி கப்பலோட்டிய வாவு சிதம்பரனார் எழுத்தால் புரட்சி செய்த பாரதி மூச்சை விட்டாலும் விடுவேன் என் தாய்நாட்டின் கொடியை கீழே விடமாட்டேன் என்று சொன்ன குமரன் இவர்களுடைய வரிசையிலே நம் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த இனிய நாளை கொண்டாட செய்த அத்துணை வீரர்களுக்கும் இந்த இனிய நாளிலே என்னுடைய வீர வணக்கங்களை காணிக்கையாக்குகின்றேன் புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே சுதந்திர இந்தியாவில் தேசபக்தி வளர்கிறது தளர்கிறது இதுதான தலைப்பு ஆமாம்மா என்னமா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா இதான் தலைப்புன்னு அஞ்சு பேர் பேசியிருக்காங்க அஞ்சு பேருமே தலைப்பை சொல்லலை அதனால நிறைவு பேச்சாளர் நிறைவா நான் தலைப்பை சொல்ற சுதந்திர இந்தியாவில் தேசபக்தி வளர்கிறது தளர்கிறது இதுதான தலைப்பு இதுதான் நீங்க பள்ளிக்கூட டீச்சருங்கிறத முடிவு பண்றீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க தெரியுமா மாணவர்களே நான் முதல்ல சொல்றேன் பாருங்கன்னு இப்ப நடுவர் அவர்களே சுதந்திர இந்தியான்னு சொல்றதே தப்புங்க தலைப்பே தப்பு அம்மா நீ இந்த தலைப்பு தலைப்பு என் தலைய எல்லாரும் முதல்ல என்னையவே தப்பான ஆள் நினைச்சிருவாங்க நடுவர் அவர்களே காந்தியடிகள் சொன்னார் உண்மை சுதந்திர நாடு எது தெரியுமா எது உண்மையான சுதந்திரம் தெரியுமா நள்ளிரவிலே ஒரு பெண் எல்லா நகையும் போட்டுட்டு தன்னுடைய நகைக்கும் தன்னுடைய மானத்திற்கு எந்த பங்கமும் வராமல் என்னைக்கு வீடு திரும்புகிறாலோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு காந்தியடிகள் சொன்னார் ஆமாம் நான் கேட்குற தேசபக்தி வளர்கிறது வளர்கிறதுன்னு மூணு பேர் பேசுனீங்களே இன்னைக்கு பகல் பனிரெண்டு மணிக்கு எங்களால் நடக்க முடியல என்னை பார்த்து ஒருத்தன் பாடுறான் அழகு பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்று அர்த்தம் அர்த்தம்னு வாடுறான் பட்டிமன்றத்தில் போய் சொல்லலாமா ஏ ஆனால் கொஞ்சம் அளவோடு சொல்லுங்கம்மா உண்மையாகவே உங்களை பார்த்து தான் பாட்டினானா இத பொறாமைங்கிறது இருக்கிறவங்களையே நான் தான் ரொம்ப அழகு ரொம்ப விடுங்க என் வீட்டுக்காரருக்கு நான் தான் அழகு போதுமா அது தெரியும் அதெல்லாம் கூட பரவாயில்ல எங்க மாமாவுக்கு நீங்க அழகோ அழகு இல்ல அதெல்லாம் கூட பார்ட்டி நல்ல பாடுறான் என்ன பாடி இருக்கணும்னா பாட்டி நல்ல பாட்டி தான் பாடி இருக்கணும் அவன் வார்த்தையை மாத்தி பார்த்தி நல்ல பார்ட்டின்னு மாட்டிட்டான் அந்த பாடி நம்ம எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கிறேன் நடுவர் அவர்களே அந்த வயசுக்குள்ள நான் வரல சரி ஏன்னா போன வாரம் தான் எனக்கு பதினெட்டு முடிஞ்சு பதினேழு தொடங்கி இருக்குது அதனால் அந்த வயசுக்குள்ளெல்லாம் நான் வரல இல்லை எப்படி போயிட்டு இருக்குது இந்த நான் இதில் வந்து எங்களுக்கு வளர்கிறது வளர்கிறதுன்னு மூணு பேர் பேசினாங்களே நடுவர் அவர்களே இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லலை நயன்தாரான்னு சொல்கிறேன் போமா இன்னும் சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க எங்களை அணில சகோதரி ரொம்ப அழகாக ஒன்று எடுத்து சொன்னாங்க அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நடத்து நினைவுபடுத்தினாங்க நடுவர் அவர்களே அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு ஏழு வயசு சிறுவனுங்க அந்த சம்பவத்தை பார்க்கறான் பார்த்தவன் எப்படியாவது இங்கிலாந்துக்கு போகணும்னு சொல்லி திருட்டு கப்பல் ஏறிட்டான் அந்த கப்பலில் எச்ச பிளேட்டெல்லாம் கழுவி எப்படியோ வேலை செஞ்சு இங்கிலாந்துல போய் இறங்கிட்டான் இங்கிலாந்துல போய் இறங்கி தெரு தெருவாக பிச்சை எடுத்தான் தெரு தெருவா நின்று பிச்சை எடுத்து காசை சேர்த்தி ஒரு துப்பாக்கியை வாங்கினா துப்பாக்கியை வாங்கிட்டு நேர போய் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடப்பதற்கு காரணமாக இருந்த ஜெனரல் டயர் அப்படிங்கிறவரை சுட்டுட்டா இப்ப இங்கிலாந்து நீதிமன்றம் இப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்குது அவனுக்கு தூக்கு தண்டனை உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன எதிர்பார்த்துது ஆங்கில அரசு இவன் எப்படியாவது தம் பொணத்தை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான் நினைச்சது உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த வீர இளைஞன் பதிவிட்டா என்னுடைய உடலை இங்கிலாந்திலேயே புதைத்து விடுங்கள்னா இப்போ ஆங்கில அரசு கேட்குது ஏன் உன்னுடைய உடலை இந்தியாவுக்கு கொண்டு செல்லுவதற்கு உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்கும்போது அந்த வீர இளைஞன் பதிவு செய்தான் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் என்னுடைய சொந்த மண்ணினுடைய ஒரு பிடியை கூட எங்களால் சொந்தம் கொண்டாட முடியாமல் நீ ஆட்சி செய்தாய் அட்லீஸ்ட் சாகும்போது ஒரு இந்தியன் இங்கிலாந்திலே ஆறடி மண்ணை சொந்தம் கொண்டாடினான் என்று வரலாறு பேசட்டும் என்று சொன்னானே அந்த உத்தம சிங் அந்த மாதிரி இளைஞர்கள் இந்த நாட்டிலே இல்லை என்ற வருத்தத்தில் தான் வந்து நிற்கிறோம் என் தம்பி ரவி சொல்றான் எட்டாவது எட்டு வயசு பைய சைக்கிளில் போனானாமா அப்படியே ஜனகணமனா பாட்டு பாடிச்சா அப்படியே அட்ட நின்னானாமா எந்த ஊர்ல உங்க ஊர்லயா வா எங்கூடா ஒன்னிலை நடுவர் அவர்களே இப்ப எழுபத்தஞ்சாவது சுதந்திரம் வருது இந்த மாணவர்களுக்கு சுதந்திரத்துக்கு பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுக்கோன்னு நான் சொன்ன டே நம்ம நாட்டினுடைய தேசிய பறவை தேசிய விலங்கு தேசிய எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுண்டா தேசிய விலங்கு புலி தேசிய மலர் தாமரை தேசிய பறவை மயில் தேசிய பாடல் ஜனகன மன இதில் நம்முடைய தேசிய கீதம் பாடும்போது எந்திரிச்சு நல்ல கையெல்லாம் அப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அட்டென்ஷன்ல கண்ணே சுமிட்டாமல் நிக்கண்டா அப்படின்னு நான் சொல்லு ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டா டீச்சர் தேசிய விலங்கு புலியும் தேசிய பாடல் ஜனகண மனம் ஒன்னா வந்தா நிற்கணுமா ஓடணுமான்னு கேட்கிறேன் தீரன் சின்னமலையை தூக்கிலிட்ட இடத்திலும் வீரபாண்டிய கட்டப்பவனை தூக்கிலிட்ட இடத்திலையும் கருவுற்ற தாய்மார்கள் போய் அந்த மண்ணை எடுத்து அடிவயிற்றில் பூசி இதே மாதிரி வீரமுடைய பிள்ளைகள் எனக்கு பிறக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் நல்ல நல்ல கதைகளை சொல்லி அந்த பிள்ளைகளை கருவில் வளரும்போதே போதே உருவாக்குனாங்க இன்னைக்கு கருவில் இருக்கும்போதே என்ன பெற்றோர்கள் முடிவு பண்ணுறாங்க இவனை டாக்டராக்கிறதா என்ஜினியர் ஆக்கிறதா டாக்டர் வருட்டு இன்ஜினியர் ஆகட்டு ராஜராஜ சோழ குடவோலை முறையில் இந்தியாவுக்கு இல்லைங்க உலகத்துக்கே எப்படி ஓட்டு போடணும்னு சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுக்குறோமா நம்ம யாரை தேர்வு செய்யணும் எப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமா சொல்லி கொடுத்தா கேட்குறேன் ஏ செகப் சட்டை உன்னை பார்த்து நான் கேட்குறேன் என்னமோ பெரிய பாட்டெல்லாம் பாடினா ஐயனாரெல்லாம் பேசிட்டு போனேயலா இப்போ சொல்லு இந்த மாதிரி நம்ம தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துருந்தா என்னைய நேராக சும்மா நீ எதுக்குமா சுத்தி வளைச்சு சேப்பு சட்ட அப்படின்னு இப்படி பாக்குற கை அங்க நீட்டினா பார்வையை மட்டும் என்னைய பாக்குற இல்ல நான் அடுத்தவங்க சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க தான் நான் அந்த சகப்பு சட்ட கிட்ட பதில் சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்லல என்னுடைய தாய்நாடு நாடு இந்தியான் உறுதிமொழி பள்ளிக்கூடங்கள்ல என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவரும் முழு என்னுடன் பிறந்தவர்கள்ங்கிற வாசகம் போய் உரு சேர்ந்திருந்ததுன்னா இந்த நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடக்குமா சரி வளர்ந்து இருக்குதுன்னா சரி நீ தான் சொன்னீங்க நீங்கள் ரெண்டுக்கும் ரெண்டுமே ஒன்று தான் நான் கேட்குறேன் வளர்ந்து இருந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு டாஸ்மாக் கடையை அடிச்சு நொறுக்குனா காவல்துறை ஓடி போய் எல்லா டாஸ்மாக் கடைக்கும் காவல் பண்ணிடுது எங்கேயோ ஒரு பஸ்ஸு எரித்தா அத்தனை பேருந்து நிலையத்துக்கும் பாதுகாப்பு எங்கேயோ ரயில் நிலையத்துக்கு குண்டு வச்சால் அத்துணை ரயில் நிலையத்துக்கும் பாதுகாப்பு நடுவர் அவர்களே அந்த காவல் நிலையத்திலும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதாங்க இந்த நாடு அப்புறம் எங்க போய் வளருது நான் கேட்கிறேன் சுதந்திர தினம் ஏன் கொண்டாடுகிறோம் குடியரசு தினம் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை அறியாத தலைமுறையாகவே இந்த சமூகம் கொண்டிருக்கும் வரை தேசபக்தி வளர்கிறது வளர்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த முட்டை வியாபாரி கண்ட கனவு நடுவர் அவர்களே சுதந்திர இந்தியாவுங்கிறதே தப்பு இதில் தேசபக்தி வளர்கிறது என்கிறது எங்கே என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் ஏதோ சிரிக்கச் சிரிக்க பேசினதாக நாம் நினைக்கின்றோம் நம்மை உண்மையிலேயே சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்திருக்கிறோம் அவங்கவங்களால் முடிஞ்ச தேசபக்தியை சில பேர் வளர்க்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய வருத்தம் இன்றைக்கு ஆசிரியர் ஆசிரியராக இல்லை மருத்துவர் மருத்துவராக இல்லை விஞ்ஞானி விஞ்ஞானியாக இல்லை அரசியல்வாதி அரசியல்வாதியாக இல்லை அருமையாக சொன்னார் சார் ஒரு சின்ன பையன் எழுதினா அரசியல்வாதி அழுக்கானவர் தான் அரசியல்வாதி அழுக்கானவர் தான் அவர் வருகையால் எங்கள் தெரு சுத்தமாச்சு தேசபக்தியே இல்லைன்னா அதுக்கு பேர் தப்புன்னு பேர் ஆனால் தளர்கிறதுன்னா குறைன்னு பேர் குறையை நம்ம சரி செஞ்சுக்கலாம் நீங்கள் தட்டி கொடுத்தீங்க இந்தியர்களை இவங்க கொட்டி காமிச்சாங்க இந்தியர்களை நல்லா வித்தியாசம் பாருங்கள் நீ இவங்க தட்டி தட்டி கொடுத்தாங்க இவங்க கொட்டி கொட்டி காமிச்சாங்க ஒரு ஆசிரியர் மாணவரை கொட்டினா அவன் நல்லா மேக்ஸ் போடுவான் இப்போ நீங்கள் தட்டி கொடுத்தீங்க இவங்க கொட்டி காமிச்சிருக்காங்க என்னை பொறுத்தவரை தேசபக்தி தளர்கிறது என்று சொல்வதையே ஒரு தரம் குறைவு என்று நான் நினைக்கின்றேன் எனவே சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய குறைகளை சரி செய்வோம் இன்னும் இன்னும் தேசபக்தியை வளர்ப்பதற்கான அகழ் விளக்கை இன்றைக்கு நீங்கள் ஏற்றிருக்கின்றீர்கள் இந்த ஆர்ஜின் விளக்கு மேலே எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா அது வெளிச்சமாக காமிக்கும் நம்முடைய பிரைட்டாக்கி காட்டும் ஆனால் ஒரு ஆர்ஜின் இன்னொரு ஆர்ஜின் விளக்கை ஏற்றாது ஒரு அகழ் விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றும் எனவே தேசபக்தி வளர்கிறது என்கின்ற விளக்கை நீங்கள் ஏற்றி இருக்கின்றீர்கள் அதை இவர்கள் ஒலிம்பிக் நடப்பதால் தொடரோட்டமாக ஓட்டமாக எடுத்து ஓடட்டும் தொடர் ஓட்டமாக ஓடட்டும் இந்தியா முழுக்க பரவட்டும் தேசபக்தியை வளர்ப்போம் வளர்கிறதா தளர்கிறதா என்று பட்டிமன்ற வாதத்தை வைப்பதை விட வளர்ப்போம் என்கின்ற ஒரு புதுமையான உறுதிமொழியை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு புதுயுகத்தினுடைய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சுதந்திர இந்தியாவின் தேசபக்தி வளரவும் இல்லை தளரவும் இல்லை என்பதை தூக்கி எறிந்துவிட்டு வளர்ப்போம் என்பதையே நாம் உறுதிமொழியாக எடுத்து உள்ள நிறைவோடு இல்லத்திற்குள் செல்வோம்